தமிழ் பாடம் ஒன்று, ஐகார வரிசை அறிவோம். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்களோட ஒலி வரி வடிவங்களை எப்படி அடையாளம் காண போகிறாங்க, அதை எப்படி படிக்க போகிறாங்க, எழுத போகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. கற்பித்தல் நேரம் இணைத்து சொல்வோம். இக்கு அப்படின்ற மெய் எழுத்தும் ஐ என்ற உயிரெழுத்தும் சேர்த்து கை அப்படின்ற உயிர்மை எழுத்து உருவாகுது அப்படின்றத கரும்பலகையில் எழுதி அதனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி காட்டுங்க. இதே மாதிரி மெய் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் உயிரெழுத்து ஐயோட இணைத்து அதனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி காட்டுங்க. பயிற்சி நேரம் இணை செயல்பாடு. பந்து யாரிடம்? குழந்தைகளை வட்டமா உட்கார வச்சு வட்டத்துக்கு நடுவுல கையில இருந்து நை வரைக்கும் எழுதப்பட்ட எழுத்தட்டைகளை பரப்பி வைக்கணும். பந்து ஒன்ன வட்டத்துல இருக்க ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து தன்னார்வலர் ஒரு முறை கை தட்டினதும் பந்த அடுத்தடுத்த குழந்தைகிட்ட அவங்க பாஸ் பண்ணணும். திருப்பி ஒரு முறை கை தட்டினதும் பந்த பாஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு குழந்தைகள் எல்லாரும் பந்து யாரிடம், பந்து யாரிடம் அப்படின்னு கேட்கணும். பந்த வச்சிருக்க குழந்தை பந்து என்னிடம், பந்து என்னிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடுவில் இருக்க எழுத்தட்டைகளில் ஏதேனும் ஒரு எழுத்தட்டையை தேர்ந்தெடுத்து சத்தமாக படிச்சு காட்டணும். ஒரு எழுத்தை படித்ததுக்கப்புறமா அந்த எழுத்தை தொகுப்பிலிருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து விளையாடணும். விளையாடி முடிச்சப்புறமா பங்கேற்ற எல்லா குழந்தைகளையும் பாராட்டணும். தனிநபர் செயல்பாடு ஒன்று, கை முதல் நை வரை கண்டுபிடிப்பேன், வட்டமிட்டு எழுதுவேன். செய்தித்தாள், அழைப்புதல் இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை மாணவர்கள்கிட்ட கொடுத்து கையிலிருந்து நை வரைக்கும் எந்த எழுத்தை அவங்க அடையாளம் கண்டாலும் அந்த எழுத்தை வட்டமிட்டு குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். தனிநபர் செயல்பாடு இரண்டு, எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். எழுமிச்சை, முட்டை, வீணை, தவளை, முதலை, வாழை, சிறுத்தை, ஆமை, குதிரை ஆகிய சொற்களை கரும்பலகையில் எழுதி ஒவ்வொரு சொல்லா அறிமுகம் செஞ்சு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு வழிகாட்டுங்க. ஏ லூ மீ இச்சை எழுமிச்சை, மு இட்டை முட்டை, வீணை வீணை. இந்த மாதிரி சொற்களை அறிமுகம் செஞ்சு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. படிப்போம் எழுதுவோம். மேற்கண்ட சொற்களை படிச்சு மாணவர்களை தங்களோட குறிப்பேட்டில் எழுத வைங்க. மதிப்பீடு, மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ இல்லை கரும்பலகையில் எழுதியோ விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்களுக்கு திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும். படத்திற்கு உரிய இறுதி எழுத்தை அடையாளம் காண்க. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி வினாக்களுக்கு மாணவர்கள் தங்களோட குறிப்பேட்டில் பதில் எழுதணும். ஒவ்வொரு பாட முடிவுலையும் மதிப்பீட்டு வினாக்களை முடிச்ச அப்புறமா அடைவு திறன் அட்டவணையில் மாணவர்களுக்கு டிக் குறியிடணும் அப்படின்றத சொல்லணும்.